உங்கள் அர்ஜே ரம்யா. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யோசித்து பார்க்க முடியாத அளவு லெவலில் ஒரு க்வெஸ்சன், அதுக்கான ஒரு பதில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? எஸ், நான் சொல்கிறேன். சன் அண்ட் மூன், சூரியன் சந்திரன், இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம லைஃப்பில் நம்ம யாரும் இருக்க மாட்டோம், நம்மளை சுற்றி எதுவுமே இருக்காது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அட் த சேம் டைம் சடனாக திடீர்னு நம்ம சன் அதோட ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு, ஹீட் அண்ட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறதே நிப்பாட்டிடுச்சு சூரியன் அப்படிங்கும் போது, நம்ம எர்த்தில் அடுத்த செகண்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கீங்களா? அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், நமக்கு ஹீட் அண்ட் லைட் ஸ்டாப் ஆகுது சடனாக அப்படிங்கும் போது, 8 minutes 20 seconds நம்ம யாருக்குமே நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது, ரொம்ப வியர்டாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு லைட் ப்ரொடியூஸ் ஆகிறதே நின்றும், சேம் டைம் நம்ம அட்மாஸ்ஃபியர் ஃபுல்லாக டார்க் ஆகிடும். நைட் டைமை விட ட்ரிபிள் டைம் ரொம்ப டார்க்காக இருக்கும். நம்ம நார்மலாக பார்க்காத ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த டைமில் ரொம்ப ஸ்டார் ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நார்மலான சன்லைட் ஒரு பக்கம் ஒரு வேர்ல்டில் இருக்கும் போது தான் நமக்கு நைட் டைம் அப்படிங்கிறது இருக்கும். பட் நம்ம டோட்டல் சன்னே ஸ்டாப் ஆகிடுச்சுங்கும் போது கண்டிப்பாக நமக்கு டார்க்னஸ் தான் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். சேம் டைம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, நமக்கு டே டைமில் சூரியன் ஸ்டாப் ஆணுச்சுனால் இன்னொரு வேர்ல்டில் நைட் டைமில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஆஃப்டர் 1 hour வந்து ரொம்பவே டெம்பரேச்சர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் ஃபால் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம இடத்துல டெம்பரேச்சர் இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால் அலைவாக இருக்க முடியுது. ஸோ டெம்பரேச்சர் ஃபால் அப்படின்னா, நார்மலாக இருக்க ஐசியஸான பிளேஸில் இருக்கிறதுக்கும் ஒரு நார்மலான பிளெயின் ரீஜியனில் இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அந்த வேர்ல்டு ஃபுல்லாமே டெம்பரேச்சர் ஃபால் ஆனால் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் அ வீக், 7 நாட்களுக்கு அப்புறமா, நம்ம சோலார் எனர்ஜி வழியாக கிடைக்கிற எந்த ஒரு கன்செப்ஷனாக இருந்தாலுமே கன்சியூம் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிருவோம். அது சேவான எனர்ஜியாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் என்ன தான் அது வந்து ஒர்க்கிங் நின்னாலுமே கொஞ்சம் எனர்ஜி வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். அது 7 நாட்களுக்கு அப்புறமா ஒர்க் ஆகாட்டியும் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்சியூம் ஆகிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சேட்டலைட் வழியாக வர விஷயங்கள், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், ஏன் நம்ம ஃபோனாக கூட இருக்கட்டும், எல்லாமே வந்து சடனாக ஸ்டாப் ஆகிடும் ஆஃப்டர் அ வீக். அப்புறமா நம்ம கண்ட்ரீஸில் என்ன நடக்குது, பக்கத்து ஸ்டேட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ண முடியாது. அண்டு நம்மளால் யார் கூடயுமே வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணவே முடியாது ஆஃப்டர் அ வீக் அப்புறமா. இதுக்கப்புறமா நம்மளோட வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள்னு சொல்லப்படுற ஓஷன்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஐஸாக மாறும் ஒரே டெம்பரேச்சர்லேயே இருக்கிறதுனால, எல்லாம் டார்க்னஸ்குள்ளே இருக்கிறதுனால. சொல்லணும்னா, டேம் எல்லாமே, அணைகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும் அதோட ஒர்க்கிங்கை. அப்படி ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆனால் என்ன ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து ஃபுல்லாக சடனாக ஸ்டாப் ஆகிடும். எலக்ட்ரிசிட்டியே நம்ம உலகத்தில் இல்லை அட் அ டைம்லங்கும் போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நிறையா ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதனாலே வந்து ஸ்டாப் ஆகிடும். நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கப்புறமா இயற்கைன்னு சொல்லப்படுற நம்மளோட செடி கொடி மரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் டார்க்னஸ்குள்ளே இருக்கிறதுனால. இதே மாதிரி ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது சில ஹியூமன்ஸுமே வந்து ரேடியேஷன் ப்ராப்ளம்னால வந்து இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆஃப்டர் தட் இதே கண்டினியூ ஆகுது 1 மாதத்துக்கு 1 மந்த்துக்கு அப்படிங்கும் போது, நம்மளோட டோட்டல் எர்த்துமே பார்க்குறதுக்கு க்ரீன் அண்ட் ப்ளூவில் இருக்காது, ஃபுல்லாக ஒயிட், ஸ்னோ ஒயிட்டில் இருக்கும். சொல்லணும்னா நம்ம அண்டார்டிகா மாதிரி ஃபுல் பூமியுமே மாறிடும். காரணம், ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு ஹீட் அண்ட் லைட்டே இருக்காது. அண்டு நம்ம ஒன்லி அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி மூனோட பிரைட்னஸ்லேயே வாழுவோம். டார்க்காக இருக்கும் டெம்பரேச்சர் ஃபால்னால், எல்லா பில்டிங்ஸாக இருக்கட்டும், சிட்டிஸாக இருக்கட்டும், வீடுகள் எல்லாமே ஸ்னோவால் கவர் ஆகிடும் ஐஸ்னால். கிட்டத்தட்ட நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே எர்த்து மேலே வாழ்கிற எல்லா க்ரியேச்சர்ஸுமே வந்து கொஞ்சம் நாளில் வந்து
இறந்துருவோம். காரணம் அந்த டெம்பரேச்சர் அண்ட் அந்த கூலிங்னஸ் எதையுமே நம்மளால் பேர் பண்ணிக்க முடியாது, என்ன தான் ஃபுட்டு வந்து கன்சியூம் பண்ணி நம்ம உட்கொண்டாலுமே. ஆனால் ஒரே ஒரு கிரியேச்சர்ஸ் வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஓஷனில் வாழ்கிற சென்டர், நம்ம டீப்பஸ்ட்டு ஓஷன், ஆல் கடலில் வாழ்கிற கிரியேச்சர்ஸ், மீன்களாக இருக்கட்டும், அங்கே வாழ்கிற மெரைன் அனிமல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து கண்டிப்பாக கொஞ்ச நாள் உயிர் வாழ்கிறதுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் அந்த நம்ம பூமியிலேருந்து வர ஹீட்னஸ்னால கண்டிப்பாக வந்து இந்த ஹீட் அண்ட் நார்மல் டெம்பரேச்சரில் அது உயிர் வாழும். நமக்கு தான் ஹீட் அப்படிங்கிறதே சுத்தமாக போயிடுமே, அதனால் நம்மளால் இந்த டெம்பரேச்சர்லாம் உயிர் வாழவே முடியாது. ஸோ கைஸ், கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு கேட்க கொஞ்சம் வியர்டாக இருக்கலாம், இப்படிலாம் நடக்குமா ஃபஸ்ட்டு, நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு நெகட்டிவாக நீங்கள் சொல்லலாம். பட் இது நெகட்டிவ் கிடையாதுங்க, நம்ம எர்த்து இப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணால் இது தான் சடனாக நடக்கும், இது தான் ஆக்சுவல் ட்ரூத். இதை விட நிறைய விஷயங்கள் நடக்கும், பட் நான் சொன்னது என்னமோ கம்மி தான், அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் சேம் டைம் எதுவாக இருந்தாலுமே நம்ம முன்னாடியே ப்ரிகாஷனோடு இருக்கணும். எதுவாக இருந்தால் நேச்சரை ஃபைட் பண்ண முடியாது நம்மளால், அதுதான் உண்மை. பட் நம்ம இந்த விஷயத்துலேருந்து கான்செப்டாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மனுஷனா மனுஷங்கிறத தாண்டி எல்லா கிரியேச்சர்ஸ்க்குமே தேவைப்படுறது ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று கோல்ட் அண்ட் ஹாட். எப்படி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கிறோமோ இதே மாதிரி எல்லா டெம்பரேச்சராக இருக்கட்டும் எல்லாத்தையும் பேர் பண்ணி வாழ்கிறது தான் நம்ம கிரியேச்சர் அப்படிங்கிறது. அதனால தான் நம்மளால் வேறு ஒரு பிளானெட்டில் ஸ்டில் எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் ஒரு நொடி கூட நம்மளால் நார்மலாக வாழ முடியாது. காரணம் அங்கே இருக்க சவுண்டிங்ஸ் அண்ட் கேஸ் தான். ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு இடத்த நம்ம இன்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம தேங்க்டு அண்ட் பிளெஸ்டான கிரியேச்சர்ஸ் எல்லாருமே. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ ஆர் ஜெரம்யா.